மேடல் இருக்கும் ஆர்கோ தேருசாமி ஐயா அவர்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு நிறுவனத்தோட இன்னொரு நிறுவனம் நாங்கள் இணைந்து செயல்பட்டுறது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. வி மியூசிக் தங்கச்சி ஐஸ்வர்யா தொடங்கின ஒரு கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு விஷ் டிவி பிரசாத் பயங்கரமாக வந்து ஒரு பாட்டு வெற்றி அடையும். உதாரணத்துக்கு 555 ஒரு பாடல் பாண்டிய நாட்டில், அந்த படம் ஆடியோ ரைட்ஸ் விற்றதுக்கப்புறம் மேற்கொண்டு மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கும்போது சரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ட்டு போய் நிற்கும் போது இல்லைங்க, மார்க்கெட்டே இல்லைங்க, ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக டல் ஆயிடுச்சுங்க, இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும்னு ஒன்றும் புரியல. இல்லை என்னது வருமானம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க, யூடியூப்பில் இருக்குது வருமானம், டிஜிட்டல் வருமானம் இருக்குது, அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் சேல் இல்லை, பட் இவ்வளோ வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த துறையில் ஏன் அப்படின்ட்டு இன்னொரு திரைப்படம் அதே மாதிரி தான் பார்க்கும்போது இல்லைங்க ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக இல்லைன்னு. சரி என்ன தான் இருக்குது இந்த ஆடியோ மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கணும் இந்த வி மியூசிக். இது ஏன் தொடங்கினேன்னா தயாரிப்பாளர்களுக்கு அவங்களோட பொருளுக்கு என்ன விலைன்றது, உண்மையான விலை என்னன்றது தெரியணும். உதாரணத்துக்கு எஸ்கே பாட்டிஸ் மதன் அவர்களோட திரைப்படம் கையல்ன்ட்டு பிரபு சாலமன் சார் படம், எனக்கு சத்தியமாக அந்த படம் வாங்கணுன்ற எண்ணமே இல்லை ஆடியோ ரைட்ஸ். ஜென்ரலாக கேட்டேன், ஒரு பெரிய ஆடியோ கம்பெனி வந்து என்ன சார் விலை சொல்லியிருக்காங்கன்னு, 35 லட்சம் ரூபாய் சார். பிரபு சாலமன் அண்ட் நிமான் காம்பினேஷனில் இப்படி 35 ரூபான். சரி சார், அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதுக்கு மேலே 5 லட்சம் நான் கூடுதலாக கொடுக்குறேன்னு. இல்லை சார், இப்போ திரும்ப பிரதர் உங்கள் தப்பாக நினைக்கணும்னா 50 ரூபா சொல்கிறாங்க, அந்த 50 ரூபா 55 நான் கொடுக்குறேன். படம் வாங்குகிற எண்ணமே இல்லை. கடைசியில் அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 90 லட்சம் ரூபாய்க்கு விற்றார். ஆக்சுவல் விலை வந்து அவ்வளோதான், ஐ திங்க் இட்ஸ் 90 or somewhere அரௌண்ட் த கார்னர். பட் ஆரம்பித்த அந்த ப்ரைஸும் அவர் கடைசியாக விலை கொடுத்த அந்த விஷயமும் வந்து அதை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வி மியூசிக். அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் என்ன வருமானம் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிரசாத் உங்களுக்கு எந்த ஒரு பில்ஃபரேஜ் இல்லாமல் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் அந்த செக்கு. இன்னொரு விஷயம் இன்னும் கேள்விக்குறியில் இருக்குது, கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் நம்புகிறோம், அந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்ற அந்த 30% டேக்ஸ். ஸோ கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கன்ஃபார்மாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அபாலிஷ் ஆகும், வெறும் ஒரே டேக்ஸ் இருக்கும்ன்ட்டு. அந்த முடிவு அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கிறதுக்காக நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் கையில் வந்து தொழில் தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. தயவுசெய்து இந்த தமிழ் சினிமா துறையை காப்பாற்றுங்க. ஏன்னா ஒரு சராசரி ஒரு குடும்பம் வந்து ஒரு தியேட்டருக்கு போகணுன்னா எல்லோரும் நினைப்பாங்க, உள்ளே போனோடனே கார் பார்க்கிங் ஒரு செலவு, அப்புறம் மேலே போய் தியேட்டர் உட்கார்ந்து அந்த கட்டணத்துக்கான அந்த குறிப்பிட்ட கட்டணம். ஏன்னா ஒரு குடும்பம்னா 4 பேர் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி மறுபடி இப்போ ஜிஎஸ்டி, இப்போ இதை தாண்டி மறுபடி ஒரு டேக்ஸ் வந்ததுன்னா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம், பெரும்பாலும் தயாரிப்பாளருக்கு அதில் எந்த சதவீதம் அதிகமாக வருமானம் இல்லை. ஸோ அதை தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி இந்த அரசாங்கத்துக்கிட்ட முறையாக வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் ஆகட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், மக்கள் வந்து நல்லபடியாக தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதுக்கு எல்லோரும் வலியுறுத்தணும். அது தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் இல்லை, இந்த தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை அமைப்புகள் சேர்ந்து. ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி தியேட்டருக்கு வந்து பார்க்குறது இட் ஷுட் நாட் பி அ காஸ்ட்லி அஃபேர், பட் இட் ஷுட் பி அ மெமரபிள் அஃபேர். அதுதான் நாங்கள் வந்து வி ஆர் ட்ரைங் ஆர் பெஸ்ட். இதில் நிறைய பேர் நாங்கள் வந்து வில்லன்களாக தெரியப்படும், பட் எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா துறை நல்லா இருந்தால் முக்கியமாக பிரசாத் படத்துக்கு வந்து நாளைக்கு திரையரங்கத்துக்கு வந்து படங்கள் பார்க்க வரும்போது மேற்கொண்டு கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் ஒரு வருமானம் வரும். பிரசாதும் எங்கேயும் போக மாட்டார், அந்த திரையரங்கமும் எங்கேயும் போகாது. மக்கள் மறுபடியும் அந்த நல்ல படம் பார்த்து போகும்போது மறுபடியும் வந்து திரையரங்கத்துக்கு தான் வந்து அந்த மேற்கொண்டு படங்களும் பார்ப்பாங்க.
அதுதான் we just want the chain reaction to continue so we are hoping for a very very favorable decision from our honorable chief minister and the state government so all the best எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் god bless you கண்டிப்பா இந்த படம் definitely வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சதாம் நீங்க மேற்கொண்டு படங்கள் எடுப்பீங்க and we are always there to support you god bless you all thank you